வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. நான் பிரான்சிஸ் ராஜபிரியன். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 6 எபிசோடுக்குள்ள போலாமா? ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க் மூலியமா டீம் ஆனாங்கல்ல, இப்போ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர், அமுதவாணன் அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க. ஜனனி கூட பார்த்தீங்கன்னா அமுதவாணன் கிட்ட அதிகமாக பேசுறத பார்த்துருக்கிறோம். தனலட்சுமி பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க் மூலியமாக தான் உள்ளே போயிருக்கிறாங்க அந்த நட்பு மூலியமா. இப்போ அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சிங்கே ஆகலை. மற்றவங்களுக்குன்றதை விட அமுதவாணன் ராபர்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் தனாக்கும் சிங்கே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக தெரியுது, இப்போ ஜனனி கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தனலட்சுமி ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க, எதை பற்றியும் கவலைப்படல. தனலட்சுமியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த விஜய் சேதுபதி படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம், முரட்டத்தனமான புத்திசாலித்தனம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க எங்கே வார்த்தையை தப்பாக விட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். ஆனால் அவங்க சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு மேட்ச் ஆகிற வரையும் பார்த்தீங்கன்னா அது தப்பாக தெரியாது. இப்போ மணிகண்டனெல்லாம் தேவையில்லாமே வந்து விக்ரமன் சிவினை வந்து டார்கெட் பண்ணுறாருல, அந்த மாதிரி இவங்க பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அப்போ வந்து நம்ம சொல்லலாம் இவங்க ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக வார்த்தையை விடுறாங்கன்னு. ஸோ அது வரையும் பார்த்தீங்கன்னா தனலட்சுமிக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ராபர்ட் மாஸ்டர் அமுதவனன் பார்த்தீங்கன்னா பயங்கர சேஃப் பிளே. இவங்க பார்த்தீங்கன்னா தனாவை பேச விட்டு இவங்க வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, அசல் போனது கரெக்டு தான், அசீம் அது வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னோடனே, இல்லையே அப்போ நான் அசல் பண்ணலன்றியா, அப்போ அசல் பண்ணான்னு சொன்னேன், அசீம் பண்ணலன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டு மடக்க பார்க்குறாங்க. அதுக்கு அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க ஒரு பாயிண்ட்டு, நான் தான் வந்து அசலை நாமினேட் பண்ணேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து சொல்ல முடியும் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நான் வந்து அங்கே அசீம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே மக்கள்லாம் கிளாப் பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ராபர்ட் மாஸ்டர் திடீர்னு பார்த்தா அந்த ஜென் மோடு, இந்த ஜென் ஞானி அப்படின்வாங்களே அந்த மாதிரி போயிட்டார். அவர் வந்து கிளாப்பெல்லாம் பார்த்து வந்து மயங்கக்கூடாது அப்படின்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. கமல் சாரே சொல்லிட்டாரு, நானும் மயங்க மாட்டேன் நீங்களும் மயங்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஆ, கிளாப்புக்கெல்லாம் மயங்காதீங்க, ஆடியன்ஸ் கிளாப்புக்கெல்லாம் மூக்குத்தையை பார்த்தோன்னா மயங்கிட்டு பின்னாடியே போயிடுங்க அப்படின்னு சொன்னாரா கமல் சார். கமல் சார் சொன்னது என்ன, இவர் என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு, இங்கே ஆடியன்ஸ் கிட்டேருந்து வர்றதில்ல அந்த கிளாப்பு, அதுதான் வந்து ஹிண்ட்டு, அதை கரெக்டாக வந்து யார் கிராப் பண்ணுறாங்களோ அவங்க கரெக்டாக போவாங்க கேமில் முன்னாடி. ஸோ தனலட்சுமி பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்குது, கரெக்டாக கிராப் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது ராபர்ட் மாஸ்டருக்கு புரியல. இப்போ இதே செட்டு கேங் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆயிஷா ஷெரினா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது நமக்கும், அது அவங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ தனலட்சுமி கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்துச்சு இல்லை அவங்களுக்கு வீசிங் மாதிரி, அது வந்து கரெக்டு தான், ஆனால் ரெண்டாவது முறை வந்து அவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக கமல் சார் எபிசோடு பார்த்தீங்கன்னா அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நடிக்க ஆரம்பித்தாங்க, யாருமே கண்டுக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ராபர்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்துச்சு அதே நடிப்பு தான் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் அந்த கருத்தை ஓப்பனாக தைரியமாக அங்கே சொல்லக்கூட பண்ணுறாரு அந்த நாலு பேர் கூட்டணியில் கூட. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அமுதவாணன் இவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஜோக்கர் மாதிரி ஆகிட்டு இருக்க வர, அவர் காமெடியன் தானப்பா, ஜோக்கர் கரெக்டு தானப்பா அப்படின்னா, நம்மளை சிரிக்க வைக்கிற ஜோக்கர் கிடையாது, நம்மளை கடுப்பேற்றுற ஜோக்கர் இவர், அந்த மாதிரி மோடுக்கு போயிட்டுருக்காரு. இப்போ மூணு பேர் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இருக்கிறாங்க, ராமு ராபர்ட்டு அப்புறம் அமுதவாணன். ஸோ இவங்களுக்கு ப்ரெஷரே கிடையாது, குறிப்பாக இந்த ரெண்டு பேருக்கு ப்ரெஷர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு, நான் வந்து எதுக்கும் பழைய மாட்டேன், நான் சேஃப் கேம்லாம் விளையாட மாட்டேன், நான் ரொம்ப தைரியமாக பேசுவேன், போய் நாமினேட் பண்ணுறியா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்லாம். எப்போ நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இருக்கும்போதா? இது நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இல்லாத போதில் சொல்லணும், அடுத்த வாரம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பயங்கரமாக பம்புறாரு இவர். இல்லை அங்கே அவங்க சொல்லிட்டா எல்லாரும் கேட்டுப்பாங்க, ஜனனி தனலட்சுமி இவங்கெல்லாம் கேட்டுப்பாங்க ராபர்ட் மாஸ்டர் மாதிரி அப்படின்னு நினைக்கிறார் போல இருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. இப்போ ஜனனி பார்த்தீங்கன்னா ஆயிஷா ஜனனி இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பரம்பரை எதிரி மாதிரி தான் இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே சுத்தமாக செட் ஆகலை. ஜனனி சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்டு தான், கரெக்டாக இருக்கும்போது நம்ம வந்து ஜனனியை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆயிஷா நடிக்கிறாங்க, ஷெரினா நடிக்கிறாங்கன்னா அம்மா நடிக்கிறாங்க, அது கரெக்டாக இருக்கிறதுனால இவங்க பாயிண்ட்டும் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணப்படுது. இப்போ அமுதவாணன் வந்து சொல்கிறாரு ஷெரினா தான் போவாங்க, கதிர் வந்து பயங்கர ஸ்ட்ராங், மற்ற யாருமே கிடையாது அந்த அஞ்சு பேர் லிஸ்ட்ல நாமினேஷன்ல வந்தவங்கள அப்படிங்கிறாரு. அப்படியா, கதிர் அவ்வளோ ஸ்ட்ராங்காவா தெரியறாரு இவர் கண்ணுக்கு. அப்புறம் தனலட்சுமி சொல்றாங்க, இல்லை ஆயிஷா போனோம்ன்றாங்க, ஆயிஷா போவா அப்படின்ல போனோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னடா இது இப்படி பேசிட்டு இருக்கு அப்படி தோணுச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நாமினேஷன் லிஸ்ட்டை பார்த்தோம்ல, அப்போ நமக்கு நிஜமாவே ஒரு டவுட் வருது, ஆஹா பிக் பாஸ் வந்து வச்சு செய்யறதுக்கு பிளான் போட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த நாமினேஷனை பற்றி பேசும்போது அதுக்கு நான் வரேன். இன்னொரு பக்கம் இப்போ சென்டிமெண்ட் எபிசோட் இருக்குல்ல, அசல் போயிட்டாரு, இப்போ நிவாஷினி என்ன பண்ணுவாங்க, உட்காந்து அழுவாங்க, கிச்சன் ஏரியாவில் கீழே தனியாக உட்காந்து மறைஞ்சு அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, குயின்ஸி வராங்க சமாதானப்படுத்துறதுக்கு, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் இவங்க தனியாக உட்காந்து புலம்புறாங்களாம், என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து ஜஸ்ட் லைக் தட் டேக் இட் ஈஸின்றாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றாங்க. ஆமாம், அவங்களுக்கு என்ன தெரியும், நிவாஷினி கண் வழியாக பார்த்தா தான் அசல் என்ன மாதிரி தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்.
அசல் கண் வழியா பார்த்தாதான் இந்த நிவாஷினி அவனுக்கு என்னவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த ரெண்டு பேர் கண் வழியா பார்த்தாதான் இந்த பிக் பாஸ் கேமும் மக்களும் எப்படி தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிய வரும். என்ன அந்த லெவலில் தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன இங்க வந்து வெளியே அனுப்புறதுக்கு ஆளே இல்லையா, அசல் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டீங்க, அதே தானே அவரும் சொன்னாரு. இங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுல அத்துமீறா அப்படி ரொம்ப ஓவரா பேசுற அப்படி வார்த்தையெல்லாம் விடுறாங்க, அவங்கெல்லாம் உள்ள இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்ப உனக்கு தெரியுது, இதெல்லாம் எப்ப நீ சொல்ற, அசலை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தானே அசல் இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லிடுற அப்படியா, அசீம் இது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மீறா அப்படி வார்த்தையெல்லாம் விடுற அப்படி அப்படின்னு சொல்லிடுற அப்படியா இருக்கும்போது. ஸோ அசல் உள்ள இருக்கிற வரையும் நீயே சொன்னது கிடையாது, உனக்கும் அந்த கண்ணு தெரில, அசல் தம்பிக்கும் தெரில, இப்போ ஒருத்தரை தூக்கி வெளியே போட்டதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கே தெரியுது இன்னும் போக வேண்டிய ஆட்கள்லாம் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு. இதுல மக்களுக்கு என்னவோ புரியாத மாதிரி இவங்க வந்து அப்படியே சூப்பர்ப்பா அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவாவது பரவாயில்லைங்க, இவன் இருக்கிறது வந்து ரொம்ப அவேஷனை கிரியேட் பண்ணுச்சு அசல் பண்ணதெல்லாம். இப்போ இன்னொன்று ராபர்ட் மாஸ்டர் ரக்ஷிதா, இதை என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இது ரொம்ப அவேஷனாக இல்லை, அதுக்காக வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அதை தவிர வேறு எதுவும் பண்ணுறது இல்லை, இவங்களுக்குள்ள என்ன போதுன்னே தெரியல. அவர் பாட்டுன்னு அடிக்கடி கோச்சிக்கிறாரு, அப்புறம் வந்து இவங்க போய் சமாதானப்படுத்துறது, அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஷெரினா வந்து சமாதானப்படுத்த வர்றாங்க, ஷிவின் போயிட்டு பேசுகிறாங்க, இவர் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்றாரு, அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க, இதுவுமே கோச்சிக்க மாட்டேங்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஷெரினா வந்து கையை பிடிச்சி ராபர்ட் மாஸ்டர் கையை பிடிச்சி வைக்கிறாங்க. இவர் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஷிவினுக்கு முத்தம் கொடுத்துட்டு அங்கே பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மாஸ்டர் என்ன மாஸ்டர் இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. மாஸ்டர் பார்த்துங்க, இப்போதான் ஒருத்தனை தூக்கி வெளியே போட்டிருக்கிறாங்க, அது ரொம்ப அவேஷனாக இருந்ததுனால இது எல்லோ லைனில் இருக்கிற வரையும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவேஷனுக்குன்னு வந்துருச்சு செய்கை பெருசாக இருக்கும் இந்த முறை பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் அசலுக்கு கூட அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க மாஸ்டர் அப்படின்னு தான் நமக்கு சொல்லணும்னு தோணுது. அடுத்து கேப்டன்சி டாஸ்க்கு குயின்சி நிவாஷினி மணிகண்டன் இவங்க மூணு பேருக்குள்ளே நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் கேப்டன் ஆகிட்டாரு, ஆனால் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முயற்சி பண்ணியிருந்தா நிவாஷினி ஜெயிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. சே மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கேப்டன் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு தான் டீம் எல்லாம் மாற்றினாரு, பரவாயில்ல கொஞ்சம் ஹெட்வெயிட்லாம் பெருசாக இல்லை பண்ணிருக்க பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்னும் இந்த கேரக்டர் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, அது நாமினேஷனில் பார்க்கும்போது தெரிஞ்சது. இப்போ நாமினேஷன் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். தனலட்சுமி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போகிறாங்க, தனலட்சுமி போகும்போது அசீம் பார்த்தீங்கன்னா கை எடுத்து கும்பிட்றாரு. நானும் நினச்சேன்னா இவங்க போய் கையெல்லாம் கொடுக்கும்போது உன்னதான் வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, நான் உள்ளே போயிட்டு தனலட்சுமி கண்ணில் அசீமை, அது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அவங்க யாரை சொன்னாங்க, ஆயிஷாவை சொன்னாங்க, அப்புறம் ஏடிக்கே. ஆயிஷாவை சொல்லும்போது குறிப்பாக ஒன்று சூப்பராக கேஷ் பண்ணிட்டாங்க, நம்மெல்லாம் இங்கே வெளியே இருந்து இவ்வளோ கோவப்படுறோம், நம்ம மட்டும் உள்ளே இருந்ததுன்னா உள்ளவே கிழிச்சு தொங்க விட்டுருக்கோம்டா அந்த ஆயிஷாவை அப்படின்லாம் கூட நினப்பு வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக அந்த நினப்பு நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இவங்க தனலட்சுமி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிக்கே கூட பண்ணாரு ராபர்ட் மாஸ்டர். இவங்க எல்லாருமே சொன்னாங்க இவங்க வந்து ஒரு அத்துமீறி பேசினாங்க, அது ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டாங்க, கமல் சார் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து சொன்னாங்க தனலட்சுமி, அது தப்பு அவங்க பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஏடிக்கேவன் சொன்னாங்க, அசீமை விட்டாங்க, ஆனால் அசீமை விட கூட இந்த ஒத்து ஊதுறாள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த தப்பு பண்ணுறவனோட கூட வந்து ஏற்றி ஊறுத்துக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பை தான் முதல்ல வெட்டணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து ரக்ஷிதா கூட சொல்லியிருந்தாங்களே ஏடிக்கே தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷெரினா போகிறாங்க, ஷெரினா வந்து ரக்ஷிதா அண்ட் விக்ரமனை சொல்கிறாங்க. ரக்ஷிதா வந்து ஏவா, அதாவது நாமளே மறக்கணும்னு நினச்சாலும் இந்த ஷெரினா பொண்ணு விடாது போல இருக்கு, வந்து தலையில் எனக்கு அடிபட்டுச்சு அப்போ நம்பினாங்க, அதுக்கப்புறம் நம்ப மாட்டுறாங்கன்னா ஏமா கமல் சார் இவளை போட்டு உடச்சதுக்கப்புறம் யார் தான் நம்புவாங்க, நம்பாம தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீ சொல்லும் போது நம்பியிருக்கலாம், நம்பாமையாக இருக்க முடியும் ஃபஸ்ட்டு சொல்லும் போது, அவங்க கரெக்டாக தான் வந்துருக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லிட்டு இதில் ரக்ஷிதா மேலே கூட நமக்கு பாயிண்ட் போல, மறுபடியும் அந்த தலையில் அடிபட்டுச்சுன்றது தான் வருது, அது வந்துச்சுன்னா நமக்கு கடுப்பு ஷெரினா மேலே தான் வருது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் அவர் ரொம்ப ஸ்ட்ராங், அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க, ஆஹா ஓகே அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ராபர்ட் மாஸ்டர் போகிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா அசீம் அண்ட் ஆயிஷாவை சொல்கிறாரு. கரெக்டு தான், அசீம் ராபர்ட் மாஸ்டர் அங்கே கமல் சார் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருந்தாங்கல்ல, ஸோ அது ஒன்று ஆயிஷாவோட ட்ராமா, அது ஆல்ரெடி குரூப்பாக உட்காந்து பேசிட்டாங்க, ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து அசீம், அசீம் பார்த்தீங்கன்னா விக்ரமனை விட்டாரு, தனலட்சுமியை விட்டாரு, அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. மகேஸ்வரி ஷிவினை சொல்லியிருக்காரு, ஷிவின் மேலே இவருக்கு என்ன அப்படி ஒரு காண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல, அதுக்கு எதுவும் காரணம் வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி தோணுச்சு. பட் மகேஸ்வரி கரெக்டு தான், இவர் வந்து நாமினேட் பண்ணுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி போகிறாங்க, அவங்க வந்து விக்ரமன் அண்ட் அசீம் அப்படின்றாங்க. அசீம் கூடவே இருந்து ஏற்றி விட்டது இவங்க தான் இன்னும், இல்லைன்னா அசீம் பிரச்சனை கூட அசீம் கூட ஒரு இடத்துல டவுட் வந்திருக்கும், நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா அப்படின்னு, கரெக்டாக தான் பேசுகிற அப்படின்ற மாதிரி கூடவே ஏற்றி விட்டது ஏடிகே மகேஸ்வரி, இவங்க தான் அந்த பிரச்சனையில்.
இப்ப பாத்தீங்கன்னா போட்டு வெட்டுறதும் இவங்க தான். இப்ப அசீமா சொல்றாங்களா, விக்ரமன் வந்து சண்டையை மூட்டி விடுறாரு அப்படின்றாங்க. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஆதாரத்தோட சொல்லணும். கமல் சார் ஏடிக்கையை ஒரு முறை கேட்டார்ல விக்ரமனை சொல்லும் போது, இந்த கண்கட்டு அந்த பிளைண்ட் ஃபோல்ட் எடுத்து கொடுக்கும்போது உதாரணம் சொல்லுங்கன்னு. அந்த மாதிரி உங்ககிட்ட உதாரணம் கேட்டால் என்ன உதாரணம் சொல்லுவாங்க? அவர் வந்து சண்டையை வந்து சால்வ் பண்ண பார்க்கலையா, சரி அவர் பார்க்கல, நீங்கள் சால்வ் பண்ண ஒரு சண்டையை சொல்லுங்க, சொல்லுங்க பார்ப்போம். இல்லை இல்லை, அப்புறம் நீங்கள் தான் அவங்க நாலு பேர் பின்னாடியே வந்துட்டு ஏற்றி விட்டு கத்திட்டு இருக்கும்போது அந்த பக்கம் தனியாக ஒருத்தர் இருக்கும்போது கூட போய் நின்று ஆப்போசிட்ல அடிக்கிறார்ல, எத்தனை பேர் இருந்தாலும் இது ரைட்டு இது தப்புன்னு அடிக்கிறார்ல, அந்த கோபம் வருது இவங்களுக்கு. நான் இந்த காரணம் வேலிடே கிடையாது. இதில் நான் சொல்ல வர்றேன் இன்னொரு பாயிண்ட் கடைசியாக சொல்கிறேன் இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யார் ஆயிஷா போகிறாங்க, அவங்க வந்து அசீம் அண்ட் கதிர் அண்ணே அண்ணான் இருந்தாங்கல்ல. இப்போ அது போன வாரம் வந்து அசீம் வந்து அடி வாங்கும் போது ஆயிஷா கிட்ட ஆயிஷாவால் அடி வாங்கினார் கமல் சார் கிட்ட, அதனால தங்கச்சி ஆயிஷா அப்படின்னாரு. இந்த முறை வந்து தனலட்சுமி அடி வாங்கினதுனால அதனால தங்கச்சி தனலட்சுமி இருந்தனால இப்போ ஆயிஷா வந்து தூரமாக போயிட்டாங்க. ஸோ அசீமை சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்து வந்து கதிர், கதிரை வந்து சும்மா போட்டு விடுறேன், அவர் வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட் காட்டணும் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து கதிர் போறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அசீம் அண்ட் தனா, இவர் எப்படின்னா சண்டையை தூண்டவன் அதை எதிர்கொண்டவன், ரெண்டு பேருமே போங்க வெளியே, நீங்க சண்டையே இருக்கக்கூடாது சண்டையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஜென் மோடி. இவர் அவரோட அந்த மேனரிசம்லாம் பார்த்தீங்களா, இப்போ தான் நான் நோட் பண்ணேன், அவர் அப்படியே வந்து ப்ரொஃபஸருடைய அந்த விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கண்ணாடி அப்படி ஏற்றி உருதாகட்டும், நெத்தியில் சும்மா அப்படி தடவுறதாகட்டும், ஓஹோ அதனால தான் அவங்க ப்ரொஃபஸர்னு சொல்லியிருக்கிறாங்க பொழுது. உள்ள இந்த மணி ஹேஸ்ட் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும், அது பார்க்காதவங்களுக்கு தெரியாது. அந்த கேரக்டரை தான் இவர் இமிடியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது ரொம்ப பிரில்லியண்ட்டான கேரக்டர், அது எதிர்கொள்றது எல்லாமே பிரச்சனையாக தான் எதிர்கொண்டுட்டு இருக்கும். இவர் பிரச்சனையை பார்த்து தூரமாக ஓடிட்டு சும்மா அப்படி கண்ணாடி ஏற்றி விட்டு நித்திய தட்டி விட்டு இருந்தால் ப்ரொஃபஸர் ஆகிட முடியுமா? அப்புறம் ஜனனி போனாங்க, அவங்க வந்து கதிர் அண்ட் ஷெரினா அப்படின்றாங்க. கதிர் வந்து இருக்க வேண்டியவர் தான், ஷெரினாவும் அவங்க தான் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த குரூப்பில் சொல்லிட்டாங்கல்ல ஜனனி, ஸோ அது ஓகே தான். அடுத்து அமுதவாணன், ஆயிஷா அண்ட் அசீம்ங்கிறாரு. ஆமாம் பிரச்சனை அங்கேருந்தா வந்துச்சு, ஸோ அதை சொல்கிறதுலையும் ஓகே. விக்ரமன் போறாரு, அவர் வந்து ஷெரினா பங்களிப்பு கொடுக்கல, கதிர் வந்து இன்வால்மெண்ட் இல்லை. இவர் தாங்க ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டுருக்காரு. சீசன் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து வச்சு செஞ்சிருப்பார், இவ்வளோ இங்கே இருந்தீங்களே என்ன பங்களிப்பு கொடுத்தீங்க அப்படின்னு. ஒரு முறை வந்து இவங்க காமெடி பண்ணுவாங்கல்ல விஜய் டிவியில், உங்க பேர் என்ன, இதோ ஒரு விஜய் டிவி காமெடி நல்ல அந்த அக்கா நிஷாக்கா, சாரி ஆ நிஷாக்கா, நிஷாக்கா வந்து நான் பங்களிப்பு கொடுத்துருக்கேன் பங்களிப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே என்ன பங்களிப்பு கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் பதில் சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட வார்த்தையே இல்லை, அதை வந்து வெளியெல்லாம் சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்படி கேட்டோம்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு, இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து அவருக்கு எப்பவுமே கரெக்டாக இருக்கார் விக்ரமன். இப்போ லாஸ்ட்டாக மைனாவை சொன்னார், நான் மைனாவை திரும்பி ரிப்பீட் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் மைனா பேரை விட்டுட்டு இங்கே எந்த பேருக்கு போயிட்டாரு. ஷெரினா வந்து அவங்க கேமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பங்களிப்பு இல்லை, அவங்க வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். கதிர் அவரும் பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை ஓகே. நிவாஷினி பார்த்தீங்கன்னா ஷெரினா அண்ட் ஆயிஷா அப்படின்றாங்க. அதுதான் இப்போ தான் வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க கண்ணை ஏதோ மறைச்சிருந்துச்சு, அது ஏதோ ஒன்றுனு வச்சிங்களேன், இப்போ தான் அவங்க கண் ஓப்பன் ஆயிருக்கு, ஸோ அவங்க பாயிண்ட்டும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ராம் பார்த்தீங்கன்னா மைனா அண்ட் கதிர் அப்படிங்கிறாரு. இந்த அன்பு கேங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உடஞ்சி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன், உள்ளுக்குள்ளவே குத்திக்கிறாங்க. மைனா ஓகே தான், கதிரும் ஓகே தான், கரெக்டு தான். ஆனால் ராம் வந்து அந்த கூட்டத்தில் தான் ராமும் இருக்கிறாரு. எந்த கூட்டம்னா நான் குரூப்பை சொல்ல, அவங்க ஒன்றும் பண்ணலன்னா இவரும் ஒன்றும் பண்ணல, அது அவரும் சொல்லிப்பார் பெருமையாக, நானும் அந்த கூட்டத்தில் தான் இருக்கேன், இருந்தாலும் நான் ரெண்டு பேரை சொல்லணும்ல அதுக்காக சொல்கிறேன்னு பாரு. அடுத்து ஏடிக்கு அசீம் அண்டு ஆயிஷா அப்படின்ற அப்படி அசீம் வந்து மேனிபுலேட் பண்ணுறாரு. அசீம் மேனிபுலேட் பண்ணுறது இப்போ தான் இவருக்கு புரிஞ்சிருக்குது. கமல் சார் அதுக்கு முந்தின வாரம் சொல்லிட்டாரு, அப்புறமா போன வாரமும் சொல்லிட்டாரு, இந்த வாரமும். அப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் எந்த பக்கம் இருந்தார், சண்டைப்பும் நடக்கும்போது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அசீம் ஏதாவது பேசினா அசீம் பக்கம் தான் இருப்பார். அவர் வந்து ஒன்று சொல்கிறாரு, ஆக்சுவலாக ஏடிக்கே வந்து சீரியஸாக பேசுகிறத வந்து நம்ம சிரிப்பாக எடுத்துக்கணும், இவர் சிரிப்பு காட்டுறதுக்காக பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒன்று பண்ணுறாருல, அப்போ தான் நிறைய உண்மையை சொல்கிறார். கமல் சார் மாதிரி கூட சொன்னார்ல, ஏழை தாயின் பிள்ளை நான் அப்படின்னு சொல்கிறான் சார் கேமரா பார்த்துட்டு அசீம் அப்படின்னு. இங்கே அதை தான் சொல்ல வர்றாரு. இங்கே வந்து அவருக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேரக்டரை பிடிச்சி அவர் பெருமை பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு, அதை நீ அங்கேயே கட் பண்ணு, அங்கேயே எதிர்த்து பேசு, அதை பேச மாட்டார் இவர், எப்பவுமே பின்னாடி தான் பேசுவார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷிதா போகிறாங்க, அவங்க வந்து அசீமன் ஏடிக்கு ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க, அசீமுக்கு ரொம்ப ஒத்துத்துறது பார்த்தீங்கன்னா ஏடிக்கு. அசீம் வந்து தப்பாக உணரலை, நானும் இதை நான் எபிசோட் ரிவ்யூலேயே சொல்லியிருந்தேன். இப்போ வரையும் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, என் முன் கோபம் அதிகம், என் கோபம் அதிகம், கோபம் அதிகன்றார். கோபம் மட்டும் பிரச்சனை கிடையாது, நீ நல்லதுக்காக கோவப்பட்டனா கூட பரவாயில்ல, ஒன்று ரெண்டு வார்த்தையை தப்பாக விட்டால் கூட பரவாயில்ல,
நல்லதுக்காக தானே கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பண்றது ஃபுல்லா அயோக்கியத்தனம், இதுல வந்து கோவம் தான் என் பிரச்சனை அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்கு, அதில் ஒரு பிரச்சனை கோவம். அடுத்து ஷிவின் போறாங்க. ஷிவின் வந்துட்டு மகேஸ்வரி அண்டு அசீமை சொல்றாங்க, கரெக்டான சாய்ஸ் தான் அவங்க. அடுத்து மைனா, மைனா வந்து அசீம் அண்ட் ஆயிஷா அப்படிங்கிறாங்க. ஓகே, குயின்சி பார்த்தீங்கன்னா அவங்களும் அசீம் அண்ட் தனான்றாங்க. இது குயின்சியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆடு மாதிரி தான், சுயமா புத்தி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பிரச்சனை பண்ணுறவங்க ஒருத்தன் ஃபேஸ் பண்ணுறவங்க ஒருத்தங்கன்னு போது ரெண்டு பேரும் ஈக்குவலாக கதிர் மாதிரிலாம் வைக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பான இது. ஆனால் அசீமை பற்றி ஒன்று சொன்னாங்கல்ல, அது கரெக்டு தான், இவர் மாறிடுவார் மாறிடுவார்னு எதிர்பார்த்தேன், நான் மாறுற மாதிரி தெரியல, திரும்பவும் இதே பிளே தான் பண்ணுவார் அவர் அப்படின்னாங்க. அதே தான் பண்ண போகிறார் போல இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஏதோ அமைதியாக இருந்தார் வாங்கின அடியில், இன்னும் ரெண்டு நாளில் வந்து மாறிடுவார், சொல்ல முடியாது, நாளைக்கே கூட மாறிடலாம் வரலாம். அடுத்து மணிகண்டன், அவர் வந்து விக்ரமணன் சிவன், நான் சொன்னல மணிகண்டனுக்கும் விக்ரமணன் சிவனுக்கும் நேரடியாக நடந்த பிரச்சனை என்ன, ஒன்றும் கிடையாது, எல்லாம் அசீமுடைய இன்ஃப்ளூயன்ஸு, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேயே தான் இருக்கிறார் அப்படி இவர். இப்போ கேப்டன் ஆகிட்டாரு, அவர் நாமினேட் பண்ண முடியாது, அவர் சேஃபு, ஸோ அவர் என்ன வேணால் சொல்லலாம், நீ என்னப்பா பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணும்போது ரெண்டு ஓட்டு விழுந்தாலே தூக்கி நாமினேஷனில் போட்டுருவாங்க, ஆனால் இந்த முறை ரெண்டு ஓட்டு விழுந்தால் போடல, மகேஸ்வரிக்கு வந்துச்சு தனலட்சுமிக்கு வந்துச்சு, ஸோ ஆனால் போடலை அப்படின்னா அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க போகுது. எல்லாரையும் அமுச்சு விட்டோன்னா, இப்போ மகேஸ்வரி இல்லை மற்ற யாராவது தூக்கி உள்ளே போட்டோன்னா இங்கே அடி வாங்க வேண்டிய பீஸ்லாம் தப்பிச்சிரும், அதனால இவங்கள மட்டும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செலக்டிவாக வச்ச மாதிரி இருக்கு. இதுக்காகவே வாண்டடாக வச்சு செய்யணுன்னே பிளான் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கு. கரெக்டு தானே பிக் பாஸ், நாமினேஷன்லாம் முடியுது, பிக் பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் வச்சுட்டு சொல்லுவார், இதுக்கு மட்டும் சீசன்லையும் பண்ணியிருக்காரு, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நாமினேட் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டே சொன்னார். அதில் இருக்கிறது கதிருக்கு சொல்லப்பட்டது ஒதுங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத தவிர்த்து எல்லாமே அசீமுக்கு பொருந்தும். அதில் ஆயிஷா அண்டு ஷெரினாக்கு எதெல்லாம் பொருந்தும்னு சொல்லிட்டு அவங்களே உட்காந்து மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹை, எனக்கு இது மேட்ச் ஆகும், இது மேட்ச் ஆகும், இது எனக்கு மேட்ச் ஆகாது, ஆனால் இது இவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பெருமை அவங்களுக்கு. அடுத்து அந்த ஸ்க்ராச் கார்டு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது ரெண்டு பேர், ஒன்று நிவாஷினி இன்னொன்று ஜனனி. இதில் நிவாஷினிக்கு வந்து வருது ஒரு நாள், அதாவது ஒரு வேளை வந்து உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு வரலாம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அக்கா ரீச்சபிளில் இல்லைன்னா, நாட் ரீச்சபிள் இருந்தால் நீங்கள் வந்து அசில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இது நம்ம அக்காவுக்கு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது, பிக் பாஸ் கொடுக்குற மாதிரி இல்லை, அக்கா நீ நாட் ரீச்சபிளில் போயிடு, எனக்கு அசல் வீட்டிலேருந்து தான் வரணும் அப்படின்னு கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே நடத்து அப்படின்னு தான் இருந்தோம். அடுத்து ஜனனி பண்ணாங்களா, அதுதான் சமையலேட்டு, ஒரு நாள் மெனுவை வந்து நீங்கள் முடிவு பண்ணலாம் அப்படின்னதும் பிக் பாஸ் வெளியேருந்து கொடுக்குறதுதான் ஓகே, இல்லை உள்ளன்னா வேணா அப்படின்ட்டாங்க. இல்லை இல்லை உள்ளதான் நீங்கள் சொல்லணும் அப்படின்றதும் இங்கே என்னத்தான் கொடுக்க போகிறாங்க, புளி சாதம் உப்புமா இவ்வளோதானே, போங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஃபன்னாக தான் இருந்துச்சு செம்மையா. இப்போ ராபர்ட் மாஸ்டர் அங்கே கிச்சன் ஏரியாவில் இருக்கும்போது சின்னதாக தனலட்சுமிக்கும் அவருக்கும் உரசுற மாதிரி வந்துச்சு. அவங்க வந்து என்ன நினச்சிட்ருக்காருன்னு என்ன சொல்கிறாருன்னா, ரஷிதா ஒரு சட்னி செய்ய வந்தாங்களாம், அது வந்து சரியாக இல்லாமல் போனது காரணம் இவங்க கொடுத்த டிப்ஸு தான், அதே போல் வந்து இங்கே நீ சிவினுக்கு வந்து டிப்ஸ்லாம் கொடுக்காது அப்படிங்கிறாரு இவர் பாயிண்ட்டு. இதனால இவங்க கடுப்பாக வராங்க, இதை வந்து இங்கே ஷேர் பண்ணுறாங்க முதுவானன் கிட்ட, எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறாங்க. அவர் அப்படியெல்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடித்ததும், அவர் வேறு என்ன தான் சொல்ல முடியும், ராபர்ட் மாஸ்டர் அப்படியெல்லாம் கிடையாதுமா அப்படின்னு தான் சொல்ல முடியும், இல்லை ராபர்ட் மாஸ்டர் அப்படி தான் அப்படின்னு சொன்னால் அமுதவானன் தப்பாயிட மாட்டாரா, இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போய் சொல்லுது. அதில் இந்த பொண்ணுக்கு அந்த புரிதல் வேணும்ல, ஏடா அவங்க ஆரம்பத்துலேருந்து ஒன்றா இருக்கிறாங்களே, நம்ம இப்போ தானே கேமுக்கு அப்புறம் தானே வந்துருக்கிறோம், எப்படி நம்ம வந்து சொன்னால் அவர் ஏற்றுப்பாரா மாட்டாரான்னு புரிய வேணாம், அது தெரியாமல் இவங்க பேசிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சமாளிக்க வந்தவுடனே இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ஷியலாக தான் இருக்கிறாங்க, எல்லாம் வந்து கவர் பண்ண தான் பார்க்குறாங்க அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க, அப்படியே முடித்தாங்க. அப்படி தான் இருப்பாங்கம்மா, அவங்கெல்லாம் பயங்கர கான்ஷியஸாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு நேம் இருந்துச்சு. இப்போ தனலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய நேம் இல்லை, காமன் பீப்புள் சார்பாக வந்தாங்க, காமனராகவே இருக்கிறாங்க, என்ன வேணால் பேசலாம் அடிச்சு உள்ளாமல், அதுவும் இப்போ கரெக்டாக இருக்கிறது அவங்களுக்கு பயங்கரமாக பிரச்சனையாக இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் என்னடா அந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசுது, சத்தமாக இப்படி எதிர்த்து நிற்குது, ஆனால் எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சு, கரெக்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, புதுசாக பேர் வாங்குறத விட முக்கியம் ஏற்கனவே இருக்கிற பேரை காப்பாற்றிக்கிறது கெட்டு போகாமல். ஸோ அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் போயிடும். அந்த பயம் இருக்கிற வரை அவர் சொன்னார்ல, நான் சேஃப் கேம் எல்லாம் ஆடலன்னு, சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருக்காரு அமுதவானன். பார்ப்போம், ப்ரெஷர் கொஞ்சம் ஓவராக வரும்போது உள்ளே இருக்கிற முகம் வெளியே வரும், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஓத்தராக தூக்கி போட்டு ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. இது நான் ஏற்கனவே ப்ரொமோ ரிவ்யூலே சொன்னேன், இது பிக் பாஸ் ப்ரோமோ மாதிரி இல்லை, பிக் பாஸ் கொண்டாட்டம் ப்ரோமோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எபிசோட் பத்தின என் கருத்துக்கள் இவ்வளோதான், நீங்க தான் சொல்ல நினைச்சா கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.